ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அசரா போகிறேங்க. பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில், சூரத்தில் பட்டாசு இறக்குற மாதிரி இறக்கிட்டு இப்போ அசரா தாங்க போகிறோம். லோடு வந்துட்டுங்க. இவர் தான் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம், அங்கே போய் நிறுத்திடலாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் சொல்லுவாங்க லோடு என்னன்ட்டு, எந்த ஊருக்கு என்ன லோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு லோடு ஏற்ற போகலாங்க. எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சுங்களா இருக்கு, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுங்க ஹோட்டலுக்கு. அங்கே ஒரு டேங்கர் லாரி நிற்கிது பாருங்கள், அதுதாங்க நம்ம வண்டி அந்த பக்கம் நின்றுருக்கு. அது ஒரு ஹோட்டலுங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஹோட்டல் சர்வ ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஹோட்டலுங்க. சரி பார்த்தேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று நல்லாச்சுங்க. சரி அப்படியே போயிட்டு ஒரு டீ இல்லைன்னா ஒரு மோர் இது சாப்பிட்டுங்க, அப்படியே ஒரு நாள் டைம் பாஸ் பண்ணலாங்க. இன்னும் ஃபோன் பண்ணல, இந்த மாதிரி தாங்க தெரியும், இந்த மாதிரி டியோ வரும். வந்ததுக்கப்புறம் தாங்க எங்கே லோடுன்னு தெரியும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. ஹோட்டல் பக்கத்தில் பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன தூரியெலாம் இருக்குது. நம்ம போய் அதிலே உட்கார முடியாதுங்க, எல்லாம் உடஞ்சி போயிடும். அண்ணன் ஆடிட்டுருக்காரு, நாமளும் போய் உட்காரலாங்க. அப்புறம் யாராச்சும் சண்டைக்கு வந்தால் எழுந்திரிச்சு கிளம்பிடுவோம். நமக்கு அது வேண்டாங்க, இதில் உட்காந்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டல் சர்வ ஹோட்டல்னு வந்துடலாங்க. இதில் ஒரு மெனு கார்டு இருந்துச்சுங்க, எடுத்துகிட்டு வந்தேன். பியூர் வெஜ்ஜு தாங்க. எவ்வளோ டிஷ் இருக்குது பாருங்கள். படிக்கிறக்கே ஒரு நாளாக மாட்டிருக்குங்க. தோசை, அப்புறம் சாண்ட்விட்ச்சுங்க, ரொட்டி, சப்பாத்தி, நான். அதிகமாக இங்கே வந்துட்டு குழம்பு தாங்க அதிகம். பின்னாடி பாருங்கள், எல்லாம் மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு. இங்கே என்ன போட்டிருக்கு, ஸ்பெஷல் டீலக்ஸ் பஞ்சாபி தாலி லிமிட்டடுங்க, 130 ரூபாய்க்கு லிமிட்டடாக இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுங்க, குஜராத்தி பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் இல்லைங்க, இது வந்து மேலே வந்து கோடு போட்டுச்சுன்னா அது வந்து ஹிந்தி, கோடு இல்லைன்னா அது வந்து குஜராத்திங்க. இதில் போட்டிருக்கு பாருங்கள், இந்த டிஷ்ஷெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 130 ரூபாங்க, லிமிட்டடு தான். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் சப்ஜி, அடுத்தது வெஜ்ஜு சப்ஜி, அப்படியே இது ஓரளவு படிக்கிறேங்க கரெக்டாக. தால் பாத், ஜீரா ரைஸ், இந்த பக்கம் வந்து பப்படுங்க, அடுத்தது சாஸு, சாஸ்னால் மோருங்க, அடுத்தது பட்டர் ரொட்டி, ஸ்வீட்டு. இதெல்லாம் மொத்தம் 130 தான் இருக்குங்க. அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். பார்ப்போங்க நைட்டு. இன்னும் ஃபோன் பண்ணலைங்க, மணி 6 மணிக்கு மேலே ஆச்சு. லோடுக்கு இது சொன்னாங்கன்னா நம்ம அங்கே கிளம்ப வேண்டி தான். அப்படி லோடு சொல்லினா நைட் வந்து நீங்கள் இங்கே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்பங்க. நேற்று லோடு வரலைங்க நைட்டு, இந்த மார்ச் எண்டுனால முடிஞ்சதில்லைங்க. அது வந்து அந்த இயர் எண்டு கணக்கு முடிக்கிறதுனால
ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா லோடு கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். அது நான் இந்த தக்கேஜெல்லாம் பார்த்தா 40 வண்டி இருக்குங்களாமா ஆஃபீஸ்லேயே. இப்போ இன்றைக்கி தெரியுங்க, இன்றைக்கும் மகாவீர் ஜெயந்தின்னு நினைக்கிறேங்க, இன்றைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே. ஆனால் நம்ம ஊர்லேருந்து அங்கே ஆர்டர் போட்டால் தாங்க, இங்கே அமௌண்ட் கட்டினா தான் இங்கே வந்துட்டு இதாகுங்க, இங்கே வந்து ஓகே அவங்களோடு. அதனால் இன்றைக்கி ஆகிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க, பார்ப்போம். மேபி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்பெனி இல்லாமல் அவுட்ரோடு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட ஏற்றிட்டு போயிடலாம், பார்க்கலாங்க. இந்த கொண்டாங்கல்ஸ் தான் போய் குளிக்கணும், வெயில் பட்டை கிளப்புது, வண்டி முன்னாடி போர்வை கட்டி விட்டோம் பாருங்கள், வண்டியில் உட்காரவே முடியலைங்க. அதனால அப்படியே ஹோட்டல்கள்லேருந்து ஒரு மணத்துக்கு ஒருக்கா அப்படியே வந்தது, அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கேன். இதே மழை காலம் பனிக்காலம்லாம் தெரியாதுங்க, மழை காலம்லாம் டைம் பாஸ் ஆயிரும், பனிக்காலம்னாலும் ஜாலியாக இருக்கும். வெயில் காலத்தில் டைம் பாஸே பண்ண முடியலைங்க, எங்கேயும் வண்டிகள் உட்காந்தாலும் ஹீட்டு எழுந்திரிச்சு, எங்கேயும் ஒரு சும்மா பக்கத்தில் கடைக்கு கூட போக முடியல, அப்படியே ஹோட்டல்களில் ஒன்று டைம் பாஸ் பண்ண வேண்டிதான். பாருங்க 14 வீலே கண்டெய்னர் போட்டிருக்காங்க, க்ளோஸ்டு பாடிங்க. எந்த ஒரு தொந்தரவு இல்லை பாருங்கள், பின்னாடி லாக் இருக்குது, லோடு ஏற்றிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வெய்ய காலத்தில் தார்பாயை போடு, தார்பாயை மடி, அந்த தொந்தரவே கிடையாதுங்க. மேலே லைன் வரி பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், எந்த ஒரு டென்ஷன் இல்லாத வேலை. கண்டெய்னர் இருக்குங்க, ஏன்னா டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிட்டுருக்குங்க, நம்ம ஆளுங்க இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபாரின் மாதிரி இருக்கணுங்க. அப்படி நம்ம இந்த ஆனியனு, இந்த பூண்டு, அடுத்தது இந்த காய்கறிகளோட ஓட்டுறமா இருந்தால் அதுக்குன்னு தனியாக ட்ரக் இருக்கணுங்க. சும்மா நம்ம எல்லா லோடையும் ஒரே ட்ரக்கில் ஓட்டுறதுனால தான் ஒரு வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாகவே கிடையாதுங்க. அடுத்தது இங்கே ஒரு அண்ணன் கிளம்பிட்டாருங்க 12 கிலோ லோடுக்கு. இந்த மாதிரி சைட்லேயும் டோர் இருக்குணுங்க, டோர் இருந்துச்சுன்னா நம்ம இக்கட்டான நேரத்துலலாம் பார்த்தோம்னா சைட்லேருந்து இருந்து எப்படி இறக்கி கொடுத்துக்கலாம் லோடை. இங்கே உட்காந்துருக்க ஹோட்டலில் பாருங்கள், ஹோட்டல் பேர் வந்து வெல்கம் தாபாங்க. இங்கே வந்துட்டு அதிசயமாக இருக்குது, நான்வெஜ் கிடைக்கிற எனக்கு தெரிஞ்சு ஹைவேல இந்த ஹோட்டலுங்க. பிரியாணி பாருங்கள் ஆஃபு ஃபுல்லு, சிக்கன் மசாலா ஆஃபு ஃபுல்லு, ஆம்லேட் 30 ரூபா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டபுள் ஆம்லேட்டுங்க. கீழே பாருங்கள் ரொட்டி 7 ரூபா, ரொட்டி சப்பாத்தி எது வாங்கினாலும் 7 ரூபா தாங்க. நம்ம வண்டிக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு 12 கிலோ ஒன்று நிற்குது. அவங்களும் நேர்த்தே வந்தாங்க, அவங்களுக்கு லோடு இல்லையாட்டிருக்கு. இனி இப்படி தாங்க, வெயில் காலத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் லோடு டல்லாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் மேலே போக போக பஞ்சாப்பு அங்கே டெல்லி சைட்லாம் பார்த்திங்கன்னா லோடே இருக்காதுங்க, அங்கேருந்து அப்படியே கட் லோடு தாங்க வரணும். மறுபடியும் அங்கேருந்து குஜராத் வர்றது அப்படிலாம் கீழே வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஊர் பக்கம் தாங்க ஏற்றி ஆகணும். மறுபடியும் மழை காலம் ஸ்டார்ட் ஆகணுங்க, மழை காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை ஆகுங்க, அப்போ தான் மறுபடியும் கொஞ்சம் அந்த காட்டன்லாம் கொஞ்சம் பேல் சொன்னலைங்க, அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஒரு நல்ல வாடகைக்கு வரும். அது வரைக்குமே கொஞ்சம் உருட்ட வேண்டிதாங்க, வேறு வழி இல்லை. மறுபடியும் பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லோடு என்ன லோடு செட் ஆகுது, எந்த ஊருக்கு செட் ஆகுதுன்னு பார்ப்போங்க. எனக்கு ரொம்ப இன்றைக்கி ஆகிற சந்தேகம் தாங்க, இன்றைக்கி லீவ்னால மோஸ்ட்லி டியோ வராத சந்தேகம்தான். பார்க்கலாங்க ஏதாச்சும் மார்க்கெட் லோடு அப்படி இல்லைன்னா வெளியிலோடு ஏதாச்சும் இருக்குது இருந்துச்சுன்னா அது என்ன லோடு ஏற்றுறோம், எங்கே ஏற்றுறோம், என்ன வாடகை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.